சே சம்திங் அபவுட் காக புஜண்டர். காக புஜண்டர் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், என்ன? மெய்ப்பொருள் உபதேசம். மெய்ப்பொருள்னா என்ன? அந்த மெய்யான பொருளை காண வைக்கக்கூடிய அந்த உபதேசத்திற்கு பெயர் மெய்ப்பொருள் உபதேசம். அந்த உபதேசத்தையும் அவர் வழங்கினாரு, வாசியும் கொடுத்தாரு. நமக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டு செல்ல வேண்டியது. எல்லாமே வாசி தாங்க, ஜீவசக்தி ஆகிய வாயு தான் வாசி, அவ்வளவுதான் மேட்டர். வேதாத்ரி மகரிஷி பற்றி கூறுங்கள் அண்ணா. அற்புதமான ஒரு மாமனிதர், மாபெரும் ஒரு எப்படி சொல்றது, யோகி ஞானி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். ரெண்டாவது, நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய சந்தோஷம் பரஞ்சோதி மகான் அவர்கள்கிட்ட இருந்து நேரடி தீட்சை வாங்கியிருக்கிறாரு. அவரோட இதுலயே அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அதுவும் சந்தோஷம் பரஞ்சோதி மகான் தீட்சை கொடுக்கும் போது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அந்த 10 சத்திய வாக்குகள்ல முதல் இதே தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. அது போக சித்துக்கள் கைகூடினால், கைகூடினால் இல்ல, சித்துக்கள் விளையாடக்கூடாதுன்னே போட்டிருக்காரு. அப்ப என்ன, சித்துக்கள் கைகூடும் சொல்லாமே சொல்றார். அப்புறம் என்ன, அவங்க சொன்ன அந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய பயிற்சி அனைத்துமே நல்ல பவர்ஃபுல்லான பயிற்சி. நல்ல ஒரு உயர்ந்த ஞானி, உயர்ந்த மகான். வள்ளலார் ஒரு காலகட்டத்துல சைலண்டா இவர் காட்சி கொடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட தான் இருக்க போறேன், இந்த உண்மையை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால திடீர்னு ஒரு நாள் வீட்டு தினில உட்காந்துருக்கும் காட்சி என் பக்கத்துல வள்ளலார் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த உண்மை யாருக்கும் சொல்லாதே அப்பா, உன்னிடமே நான் இருக்க போகிறேன், சில விஷயங்களை உன் மூலியமாக நிறைவேற்றிக் கொள்ள போகிறேன்னு சொல்லி கூடவே இருந்து வழிகாட்டினவர் வள்ளலார். அதனாலதான் அதுக்கப்புறம் மகரிஷிக்கு அப்புறம் நிறைய கவிதை எழுதக்கூடிய ஆற்றல், இன்னும் பல விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணாரு. ஆனா நல்ல ஒரு தவயோகி, நல்ல ஒரு உயர்ந்த ஞானி, நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. டக்குன்னு எல்லாம் பண்ணல, ஆரம்ப கட்டத்துல மிகவும் ஏழையாக சுற்றி திரிந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருந்து அந்த தாய் பாசம்னா என்ன இதெல்லாம் கடந்து இவர் இந்த கட்டம் வந்து மக்களுக்கு இதை உணர்த்திட்டு போறதுதான் அந்த அந்த மகான் தன்மைன்றது. அது அகோரிகள் பற்றி கூறுங்கள். அவங்க ரூட்டு நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. ஏன் உங்களுக்கு அந்த ரூட்டு? நீங்க எல்லாரும் ஆன்மீகத்தோட ஒரு பகுதியை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அகோரிகள் ரூட்டு வேற ரூட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரூட். அது அது எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு போற ரூட். அது கொடூரமான ரூட். அது தங்களோட ஆசனவாய தங்களுடைய ஆணுறுப்பை கட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஏதோ ஒரு கம்பியை சுத்தி அதை திரிய அவங்க பண்ண அட்டுலையுமே அந்த அளவுக்கு இருக்கும். அது தவறுன்னு நான் சொல்ல வரல. அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு அந்த வெறி கொண்ட நிலையிலேயே இருப்பாங்க. அந்த அகோரிகள்ன்றவங்க அந்த உக்கரமான தன்மையிலேயே இருப்பாங்க. அந்த தன்மையில இறைவனை பார்க்கலாம், ஆனா நமக்கு அது செட் ஆகும். நம்ம சாதுவாவே இருந்து இறைத்தன்மை அடையிறது தான் நம்ம உயர்ந்த கட்டத்துக்கு போறதுக்கு நமக்கு நல்லது. இஃப் ஐ கட் த நான்வெஜ் சடன்லி வில் இட் அஃபெக்ட் மை ஹெல்த்? டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட், பட் நாட் நெகட்டிவ்லி பட் பாசிட்டிவ்லி. நிச்சயமாக அது உங்களை அஃபெக்ட் பண்ணும், நல்ல முறையில் தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர கெட்ட முறையில் அஃபெக்ட் பண்ணாது. கெடுதல் எல்லாமே வெளியேறும், மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியேறும். ருத்ராட்சம் பற்றி கூறுங்கள் அண்ணா. அருப்பெருஞ்சோதியிலேயே இருக்கிறவனுக்கு, புருவமத்தி தியானம் பண்றவனுக்கு இல்ல மற்ற விஷயங்கள் பண்றவனுக்கு அதுவே பல சக்தி கவசமாக இருந்து செயல்படும். ருத்ராட்சம் அவசியம் அல்ல. சிவானந்த பரமஹம்சர் எதையும் போட்டுக்காதீங்க வைக்காதீங்கன்றாரு. ஏன், அது மேல கூட உங்களுக்கு ஒரு பற்று வந்துடும். அதனால அருணாகுடி போட்டுக்காதீங்க, தாலி போடாதீங்க, செயின் போடாதீங்க, எதுவுமே போடாதீங்க. ஏன்னா அந்த இதுல பற்று போயிருச்சுன்னா கூட நீ அந்த ஜீரோன்ற நிலைமைக்கு போயிட முடியாது. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார். விருப்பப்படுபவர்கள் ருத்ராட்சம் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம், தவறே இல்லை. ஏன்னா பக்தி மார்க்கத்துல ருத்ராட்சம் இல்லாத சிவபக்தர்களே கிடையாது. அந்த சைவத்துல நான் சொல்றது, ஸோ ருத்ராட்சம் என்பது அருமையான ஒரு விஷயம். பட் ஒரிஜினலான ருத்ராட்சம்னா வாங்கி போடுங்க. அதே மாதிரி இந்த ஒருமுக ருத்ராட்சம் எல்லாத்துக்குமானதெல்லாம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் ஏக் முக்கிய அப்படிம்பாங்க. அந்த ஒருமுகம்லாம் போட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கவே முடியாது. முதல்ல அது ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லைன்னு வைங்க, கிடைச்சாலும் அது அது நம்ம கடைக்கு நம்ம கைக்கு கிடைக்குமான்றது தெரியாது. அப்படி ஒரிஜினல் இருந்தாலும் அந்த வகையில ஒருமுக ருத்ராட்சம் என்பது அனைவருக்குமானது அல்ல, சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்குமானது.
இந்த அஞ்சு முகம்ன்றது யார் வேணாலும் போடலாம், அது போக இந்த காலபைரவர் ருத்ராட்சி மாதிரி இதுன்னு சொல்லி எட்டு முகம் ஒன்பது முகம் பத்து முகம் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் பொருளாதார வளர்ச்சி, மனநிலையை சரி பண்ணும், துஷ்ட சக்தியில வெளியேற்றணும், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அது நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாவே தெரியும், நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. கூகுள்ல படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பல விளக்கங்கள் அதில் தானாக புரிய வரும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இந்த உலகம் சார்ந்து எதை கத்துக்கிட்டீங்கனாலும் அறிவு, இந்த உலகமே வேணாம் இந்த உலகமே பொய் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துடும். அந்த ஞானம் வந்ததுன்னா அறிவும் வந்துடும், ஞானமும் சேர்ந்து வந்துடும். அதான் அதுல இருக்கிற ஹைலைட். மந்திர கட்டி என்பது எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் தவறே இல்லை. படுக்க போகும்போது கூட மந்திர கட்டு போட்டுக்கலாம். ஒரு 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 துஷ்ட சக்திகள் நம்மளை நீ தீண்டாது அணுகாது. எப்ப விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம். டெய்லியும் ஒன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா போதுமான, இல்ல காலையிலயும் நைட்டும் மந்திரக்கட்டு உங்களுக்குள்ளே எப்படி போடணும்ன்றதான் விஷயம். சும்மா மந்திரத்தை சொல்லக்கூடாது. காலில இருந்து ஒவ்வொரு பகுதியா ஃபீல் பண்ணி உரியேத்தி அப்படியே அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அது உங்க உடம்புல உணர்வா மாறலன்னா மந்திரம் வேலை செய்யாது. உணர்வா மாறுற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் அந்த மந்திரம் வேலை செய்யும்.